மலரும் காலை பொழுதில் மனம் நிறைய சந்தோஷங்கள் வந்து சேர்ந்த மகிழ்ச்சியான காலை வணக்கம். ஃபேட்லாஸ் ஜேர்னி ஆரம்பித்தோம். ஆரம்பித்து எனக்கு கொஞ்சம் அலைச்சலாகி போச்சு, ஒர்க் சார்பாக கொஞ்சம் வெளியே போயிட்டேன். அதனால் ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர முடியல. மறுபடியும் இன்றைக்கி தொடர்ந்துருக்குறோம். காலையில் அழகாக ஜாகிங் வந்தாச்சு, 30 மினிட்ஸ் ஜாகிங். எப்போவுமே வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு கம்பல்சரி 30 மினிட்ஸ் கண்டினியூஸ் ஜாகிங் பண்ணியே தீருங்க. அதுதான் முழுமையான ரிசல்ட்டை கொடுக்கும். வாக்கிங் சைக்கிளிங் இந்த ரெண்டையும் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். முடியாதவங்க, என்னால் பேக் பெயின் இருக்குது நீ பெயின் இருக்குதுன்னு சொல்கிறவங்க ஜாகிங்க்கு பதிலாக வாக்கிங் போகலாம். அதை வந்து கண்டினியூஸாக 1 ஹவர் வாக்கிங் போகணும். ஆனால் சைக்கிளிங் இதுக்கு செட் ஆகுமான்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் சைக்கிளிங் எனக்கு தெரிஞ்சு ஃபேட் லாஸ் வெயிட் லாஸுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குதான்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த சைக்கிளிங் வந்து எதுக்கு செட் ஆகுது அப்படின்னா, ஒரு ஃப்ரீ ட்ரிப் மாதிரி. டெய்லி வந்து ஒரு மனசு ரிலாக்ஸேஷனுக்காக சைக்கிளிங் கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாம். ஆனால் அதே வந்து ஃபேட் லாஸ் வெயிட் லாஸுக்கு செட் ஆகுதான்னா எனக்கு தெரிஞ்சு செட் ஆகலை. அதனால் நான் அதை சஜஸ்ட் பண்ணுறதில்ல. என்னை பொறுத்தவரை நான் ஃபாலோ பண்ணி எது ரிசல்ட்டை கொடுக்குதோ அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு ரிசல்ட்டு கொடுக்குறது, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசல்ட் கொடுக்குறது ஜாகிங் தான். அதனால் நான் ஜாகிங்கை கம்பல்சரி சொல்லுவேன். தென் வெயிட் லாஸுக்கு ஒரு சகோதரி வந்து ஒரு டயட் கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து ஃபேட் லாஸுக்கு டயட் சொல்லிட்டீங்க, வெயிட் லாஸுக்கு ஒரு டயட் சொல்லுங்கள் அப்படின்னு. வெயிட் லாஸுக்கு என்ன பண்ணுங்கள், சிம்பிளாக வந்து காலையில் சப்பாத்தி எடுத்துக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற உணவுகளை வந்து அப்படியே குறைச்சிருங்க. நீங்கள் வந்து ப்ரோட்டீன் ஆட் பண்ணணும் அதெல்லாம் இல்லை. என்ன பண்ண போகிறீங்க, இப்போ நீங்கள் எந்த அளவு சாப்பிட்டுட்ருக்கிறீங்களோ அதை அப்படியே பாதியாக குறைச்சிருங்க. எல்லாத்துமே காலையில் 4 தோசை சாப்பிட்டீங்கன்னா 2 தோசை, மதியம் ரைஸ் கொஞ்சம் நிறைய சாப்பிட்டீங்கன்னா அதில் வந்து பாதி ரைஸு. செலவு சொல்லுவாங்க, நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றேன் ஆனப்புறம் எனக்கு வெயிட் போட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு. மேபி நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துருப்பீங்களா இருக்கும், அதனால கூட உங்களுக்கு வந்து வெயிட் ஆட் ஆகும். ஸ்நாக்ஸ் எடுக்கிறத குறைச்சிக்கோங்க, இனிப்பு ஐட்டம் எடுத்ததை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஆயில் ஃபுட்ஸு, ஸ்நாக்ஸு, ஸ்வீட்டு, மில்க் இது எதையுமே தொடாதீங்க, அன்டைமில் சாப்பிடாதீங்க. இன்னொன்று, சாப்பிடாமல் இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, உடம்பு குழந்தை ஒரு மாதிரி ஆகும். கரெக்டான நேரத்துக்கு கம்மியாக சாப்பிடுங்க, ஓகேவா? வெயிட் லாஸுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். டயட்டுனா அதுக்கு கிளியராக ஒரு டயட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னா என்ன கொடுக்கலாம், எங்கள் அக்காளுக்கு கொடுத்தா அதே டயட்டை கொடுக்குறேன், ஓகேவா? இது வந்து ஃபேட் லாஸுக்கு இல்லை வெயிட் லாஸுக்கு. ஃபேட் லாஸ்னால் உடம்பு ஷேப்பாக ரெடி பண்ணுறது, வெயிட் லாஸ்னால் வெயிட்டை அப்படியே கம்மி பண்ணுறது. எங்கள் அக்காளுக்கு கொடுத்து நான் வந்து குறைச்சது வந்து காலைல 2 சப்பாத்தி, 11:30 கொஞ்சம் வெஜிடபிள்ஸு, மதியம் வந்து அவள் சாப்பிட்ற ரைஸில் பாதி ரைஸு, 4:30 அந்த டைமில் வந்து 2 டேட்ஸு, 2 கேஷ்யூ, அது கூட 2 பாதாம், 1 பிளாக் காஃபி, நைட்டு வந்து மறுபடியும் 2 சப்பாத்தி. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் அவங்க சாப்பிட்ற சாப்பாடை விட ரொம்ப கம்மி இது. அது வந்து அவங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துச்சான்னா 8 கிலோ குறைச்சி, 2.5 மாதத்தில் 8 கிலோ குறைஞ்சி. ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா ஒர்க் அவுட் கூட பண்ணல, இந்த டயட்டை மட்டும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. ஒரு நாள் கூட சீட் பண்ணாமல் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க, 8 கிலோ கம்மியாச்சு. ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இது வெயிட் லாஸுக்கு. ஃபேட் லாஸுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஏன்னா ஃபேட் லாஸில் ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறைய வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது, ஏன்னா மசில் டல் ஆகக்கூடாது, ஓகேவா? அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இனி போயிட்டு இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, முடிச்சுட்டு போன உடனே லெக்கு கொஞ்சம் லெக்கு பண்ணுவேன், அதுக்கப்புறம் கார்டியோ அப்டாமன், அதுக்கப்புறம் லைட்டாக பம்பிங் ஒர்க் அவுட்ஸ், அவ்வளோதான், ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னும் நம்ம ஃபேட் லாஸில் வந்து மசில் ட்ரைனிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, எப்பவும் பண்ணுற அதே ஒர்க் அவுட் தான், நான் அதையும் வந்து அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே பார்க்கலாம். 100 கேஜி போட்டிருக்கேன் ராடு சேர்க்காம, இதில் 3 செட்டு போகலாமா? ஓகே பை கவுண்ட்ஸ் தான் போட்டிருக்கேன், அலைஞ்சிட்டு வந்தது கஷ்டமாக இருக்குது. கட் ஒர்க் அவுட் இதுதான்ப்பா, 3 செட்டு ரெடி.
ஓகே முடிஞ்சி. பை பை. நான் உங்கள் ராஜா பாரோன்.